அம்மி இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெஜிடபிள் சூப் தான் நம்ம செய்ய போறோம். அதனால ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம். சரிம்மா. இப்போ அம்மா எண்ணெய் ஊத்திட்டீங்களாம்மா? ஊத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். சரிம்மா. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி போட்டுக்கலாம். கேரட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் தான் நான் போட்டுக்கிறேன் வெஜிடபிள் சூப்புக்கு. நீங்கள் வந்து கோசு இருந்தால் போட்டுக்கலாம், குடமிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காய்கறி எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் 2 காய் தான் போட்டுருவோம் நாங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சரிம்மா. இந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆ சரிம்மா. ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம். ம். இப்போ இது தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போ சால்ட் போட்டாச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த காய் வேகட்டும், மூடிடலாம். அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொதிச்சிருச்சாம்மா நல்லா. இப்போ பார்க்கலாமா? இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆ சரிம்மா. நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். குழந்தைகளுக்குலாம் சாட் மசாலா ரொம்ப பிடிக்கும், அதனால் 1/4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது வெரி ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா பெப்பர் பொடி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மழைக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த, அதனால் நான் துளசி இலையும் கற்பூரவள்ளி இலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மழை காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை நீங்கள் சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சளியெலாம் குணமாகும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம். இப்போ சூப்பு வந்து நல்லா கொதிச்சிச்சுங்க. நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆ சரி ஓகேம்மா. இப்போ அம்மா வந்து சூப் ரெடி பண்ணிட்டாங்க, வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து வெங்காயம் அதெல்லாம் போட போகிறாங்க. கான் சிப்ஸ் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது சூப்புங்க இது. வெஜிடபிள் மட்டும் இல்லை, நம்ம வந்து இதில் வந்து துளசி கற்பூரவள்ளியும் சேர்த்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துருக்கிறதால நல்லா சத்துள்ள வந்து ஒரு சூப்புங்க இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆ தேங்க்யூ.